ஹலோ, இப்போ நாம் சாட் பூரி பண்ண போகிறோம். இந்த பூரி வந்து நம்ம பானி பூரிக்கு சேவ் பூரிக்கெல்லாம் வந்து நம்ம வைக்கிற பூரி சாட் பூரி. இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இதுக்கு 1 கப் ரவை, 1 3 டேபிள்ஸ்பூன் மைதா, கொஞ்சம் உப்பு, இதுக்கு தண்ணி, பசையிறதுக்கு தண்ணி, பொரிக்க எண்ணெய். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவை எடுத்துக்கோங்க, இதோட மைதா போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சிடலாம். இது நம்ம பிசைய பிசைய திக்காகும், ஏன்னா ரவை வந்து தண்ணி இழுக்கும். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு போல் நம்ம பிசைஞ்சி வச்சு கொஞ்ச நேரம் ஊறணும். இப்போ பிசைஞ்சாச்சு. இதில் வந்து நல்லா வந்து எண்ணெய் தடவி நம்ம வந்து ஊற வச்சிடலாம். 1 ½ ஹவருக்கு அப்புறம் நம்ம வந்து பூரி சுட்டுடலாம். இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ இப்படி நம்ம தேய்ச்சிட்டோம். இப்போ வந்து இது மாதிரி 1 மூடி எடுத்துக்கலாம். இந்த மூடியில் வந்து இது ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம போட்டு பொரிச்சிடலாம். எப்படி ஊக்குது பாருங்கள். கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துடலாம். இதே போல் வந்து எல்லாம் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ரொம்ப சிம்பிள், சாட் பூரி ரொம்ப சிம்பிள். இது பானிபூரி செய்யலாம், சேவ் பூரி செய்யலாம், தயிர் போட்டு சேவ் பூரி செய்யலாம். சாட் பூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நீங்களும் வந்து இது இதே போல் செஞ்சு பாருங்கள். இது வந்து பானிபூரிக்கு யூஸ் பண்ணலாம், சேவ் பூரிக்கு யூஸ் பண்ணலாம், தயிர் போட்டு சேவ் பூரி கூட நல்லாயிருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுற சாட் பூரி நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.